தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடல் எடை குறைக்கிறது, அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொப்பை குறைக்கிறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லை எந்த ஒர்க் அவுட்டுமே செய்யாமல் அவங்களுடைய வயிற்று பகுதியை வந்து பெரிய அளவில் ஏதோ பெருசாக ஏதோ ஒரு சுமையை ஏற்றி வச்சிருக்கிறது மாதிரி ஏற்றி வச்சுருப்பாங்க. பல காரணங்களால அவங்களுக்கு வயிறு வந்திருக்கலாம். ஆனா உடல் எடை அதிகமா இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா உடல் எடை குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க. இதுல சிலர் பாத்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல, ஒரு மாதிரி போர் அடிக்கிறது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள், ரெண்டு நாள், இல்லை அஞ்சு நாள், இல்லை ரெண்டு வாரம் கூட பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிட்றது, வேலை பார்க்கறது, அந்த மாதிரியே போயிட்டு இருப்பாங்க. ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் உடல் எடை குறைக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒர்க் அவுட் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தட்டையான வயர் கிடைக்கும். அதான் கேட்ஜூ தாய்ங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ஒர்க் அவுட். இது பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அவங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு, ரொம்ப ஃபாஸ்டாக குறைக்கிறதுக்கு இந்த ஒரு ஒர்க் அவுட்டை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜாப்பனீஸ் ஒர்க் அவுட்டை நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடையை வேகமாக குறைச்சிடலாம். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கிறது தான் காமிக்கிறேன். ரொம்ப ஜாலியாக நம்மளுடைய உடல் எடையை குறைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. இது எத்தனை வாட்டி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எத்தனை நாட்கள் பண்ணணுங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவின் கடைசியில் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி, இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நம்ம ஜாப்பனீஸ் கேட்ஜூ தாய் ஒர்க் அவுட்டுடைய வார்ம் அப்ப தான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல இருக்கக்கூடியது ஒர்க் அவுட் கிடையாது, அது வந்து ஜஸ்ட் வார்ம் அப், கேட்ஜூ தாயுடைய வார்ம் அப். ஸோ இது தேவைப்படுறவங்க செய்யுங்க, இது வரலன்னு சொல்லிட்டு உடனே நீங்க அந்த மூணு ஒர்க் அவுட்டையும் வந்து செய்யாம விட்டுறாதீங்க. முதல்ல நம்ம அந்த வார்ம் அப்பை பார்க்கலாம், அதுக்கு அடுத்து அந்த கண்டினியூவா மூணு ஒர்க் அவுட்டையும் பார்க்கலாம். இப்போ அந்த வார்ம் அப் பண்றதுக்காக கால்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவு சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1, 2, 3, 4 இப்படி பண்ணிட்டு அப்படியே உங்களோட பாடியை வந்து வைப்ரேட் பண்ண வச்சுங்க. இவ்வளோதான், நம்ம ஒரு மசாஜ் சேர்ல எல்லாம் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கே 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து அதில் எல்லாம் உட்கார வேண்டாம். இந்த மாதிரி பண்ணீங்கனாலே போதும். ஸோ உங்கள் பாடி வந்து வைப்ரேட் ஆகணும். இந்த மாதிரி நம்ம இப்போ செஞ்சது மாதிரி நீங்கள் ஒரு 1 மினிட் அப்படி இல்லைன்னா 2 மினிட் வந்து செஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதிக நேரம் கூட செய்யலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வந்து இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கும். நம்ம இப்போ சாங் போட்டோம்னா காப்பிரைட்டில் போய் மாட்டிப்போம். அதனால நீங்கள் சாங்ஸை ப்ளே பண்ணிக்கிட்டு கேட்ஜூ தாய் ஒர்க் அவுட்டை வந்து பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம முதல் ஒர்க் அவுட்டுக்குள்ளாடி போயிடலாம். முதல் கேட்ஜூ தாய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நின்றுக்கோங்க. நின்றுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுடைய லெக்கை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. முதுகை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. முதுகை இந்த மாதிரி பெண்ட் பண்ணக்கூடாது, முதுகை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நின்றுக்கோங்க. கைகளை வந்து மேலே தூக்கிக்கோங்க. தூக்குனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று பகுதியை இந்த மாதிரி சுருக்கணும், அவ்வளவுதான். சைட் போஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளவு நேரம் செய்ய முடியுமோ அந்த அளவு செய்யுங்க. முதல்ல வந்து பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா 30 செகண்ட் செய்தாலும் போதும். சோ நாள்கள் போக போக டைமை இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு செட் செய்ததுக்கு அப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து பிரேக் விட்டுட்டு இன்னொரு செட் கூட செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இரண்டாவது கேட்ஜூ தாய் ஒர்க் அவுட் வந்து பார்க்கலாம். சோ அதுவும் பாத்தீங்கன்னா சேம் தான், நம்ம வந்து முதல்ல பண்ண அதே மாதிரி தான். இப்போ கைய கூட நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே கொண்டு போறோம். ஜஸ்ட் ஒரு வேரியேஷன் சேஞ்ச் தான், முதல்ல உள்ளதுக்கும் செகண்ட் உள்ளதுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய வயரை சுருக்கணும். 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. சைடில் இப்போ ரைட் சைடு வந்து நான் பெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அப் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு அப்படியே டவுன் பண்ணணும். சென்டரில் அப், ரைட் சைடு அப், லெஃப்ட் சைடு அப்,
ரைட் சைட் அப், இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களால எவ்வளவு ஸ்பீட் ஏற்ற முடியுமோ அந்த அளவு ஸ்பீட் ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட் ஆகிக்கோங்க. சாங்கும் அடிக்கடி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணக்கூடிய சாங்காக போட்டு விட்டுட்டு பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்த ஜாப்பனீஸ் கேஜு தாய் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், 20 minutes, 10 minutes, இல்லை உங்களுக்கு 30 minutes, இல்லை 1 hour டைம் கிடைச்சா கூட நீங்கள் வந்து செய்யலாம். பட்டு மினிமமாக ஒரு டைம் சொல்லிடுறேன், 10 minutes வரை நீங்கள் செய்யணும். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஒர்க் அவுட் தான் பார்த்துருக்கோம். இந்த 3 ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 minutes வச்சு 2 செட்டு அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வருதுங்கிறத நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஒர்க் அவுட்டுக்கு 4 minutes, இடையில ஒரு 30 seconds பிரேக். இப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 minutes வச்சு பார்த்தீங்கன்னாலும் 15 minutesல் ஒர்க் அவுட் காலி, உங்களுடைய உடல் எடையும் காலி. இது நீங்கள் வந்து எவ்வளோ நாள் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ நாள் செய்யலாம். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு லிமிட்டான அளவு வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப உடல் எடையெல்லாம் குறைச்சி அப்படி ஒல்லியாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தொப்பை இருக்கணும், அவ்வளோ இருந்தால் போதும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மீடியமாக உடம்பு இருக்கணும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வயர் குறையிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய உடல் எடை குறையிறதா இருக்கட்டும், ஸோ எவ்வளோ குறையுதுங்கிறது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்போ போதும்னு தோணுதோ அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது மற்ற ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஸ்டாப் பண்ணாமல், அதாவது அந்த ஒர்க் அவுட்டுகளை எல்லாம் ஸ்டாப் பண்ணாமல் அது கூட இந்த ஒர்க் அவுட்டையும் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த ஒர்க் அவுட்டுமே செய்யாமல் இருக்கிறவங்க இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ முக்கியமாக இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து செய்யணும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க, உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டான்சிங்னு சொல்லலாமா, சாரி அப்படின்னு சொல்லிக்கலாம், இந்த ஒரு ஜாப்பனீஸ் கேஜு தாய் ஒர்க் அவுட்டை நீங்கள் ட்ரை பண்ண போகிறதா இருந்தால் கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு எப்படி இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத கமெண்ட்ல தெரிவிக்கிறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை அடுத்தடுத்து பாக்குறவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா.